வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலாக டீ குடிப்போம், காஃபி குடிப்போம், இப்போ அதையே வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக சுவையாக எப்படி சாப்பிட்லாம், எப்படி குடிக்கலாம், அந்த டீயவே எப்படி ஹெல்த்தியாக மாற்றலான்னு நாங்கள் வந்து இப்போ வந்து தேங்காய் பால் டீ வந்து போட போகிறோங்க. அதுதான் அவங்கள்ட்ட காமிக்கலான்னு இப்போ வீடியோ எடுக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் துருவி கூட இதை யூஸ் பண்ணலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சன்ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூட நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மொத்தம் வந்து இந்த தேங்காய் வந்து அரைச்சி நம்ம பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டேங்க, இதை வடிகட்டிடலாம். வடிகட்டி பாலை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பால் வந்து எடுத்துட்டேன். தேங்காய் பாலை வந்து பால் காய்ச்சிற பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இப்போ இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைப்போம். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தெரிஞ்சு போயிடும். ஓரளவுக்கு நார்மலாக சூடானால் போதும் குடிக்கிற அளவுக்கு. அதனால் இது அடுப்பில் இருக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏலக்காய் வச்சுருந்தேன், இல்லை அதை தட்டி வச்சுருக்கேங்க. அதை இது கூட பால் கூட வந்து சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் சூடாகட்டும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பாலை ரொம்ப கொதிக்க விட வேணாம். இப்போ இந்த காஃபி பவுடர் வந்து போடலாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. இதை கூட டேஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். சிலர் வந்து இனிப்பு வேணானாலும் நீங்கள் வந்து இதை வந்து போட தேவையில்லை. எனக்கு வந்து டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான தேங்காய் பால் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக காலையில் நீங்கள் டீ காஃபி குடிப்பீங்களா, அது பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து வயிற்றில் இருக்க புண்ணை வந்து நல்லா ஆற்றும். டயட்டில் இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து இந்த மாதிரி காஃபி வந்து காலைல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெஞ்சு சளி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வந்து தேங்காய் பால் காஃபி வந்து ட்ரை பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.